ஹார்ட் பீட்டே ஸ்பீட் ஆகுது. நீ தொட்டு எதுவும் சொன்னா என் பிளட்டே சூடாகுது. என் பைக்கில் நீ உட்கார்ந்தா பிரேக்கே வேணாங்குது. நீ என்னோட ரைடுக்கு வந்தா ரெட் சிக்னல் க்ரீன் ஆகுது. கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட். ஆன் தி வேல பாடிக்கலாம் டுயட். கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட். ஆன் தி வேல பாடிக்கலாம் டுயட். ஒரு கண்டில் உன்னை கொஞ்சல பாத்திடவா, ஒரு போக்கில் உன்
கையையும் கையையும் கொடுத்துடவா. ஜாலி என்ன வர்றத, இது பிரைவேட் பார்ட்டி தான். டான்ஸ் ஃப்ளோர் சேர்ந்து சிவோ அட்ராசிட்டி தான். டிஸ்கோ எல்லாம் வாங்கா, போட்டு குத்து டான்ஸ் தான். சாங் டெடிகேட்டட் டு நம்ம ஃபேன்ஸ் தான். ஏ மச்சானே. ஹலோ ஹலோ, வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. தமிழ் பேசுவீங்களா? கொஞ்சம். ஓகே, என்ன பேர் உங்களுக்கு? நெல்சன். நெல்சன். ஓகே, அப்போ நெல்சனுக்கு என்ன ஸ்பெஷல்? டுடே என்ன ஸ்பெஷல்? பர்த்டே மாதிரி தெரியல உங்களுக்கு. ஏன் வைக்க போடுறீங்க? வைக்கமா வைக்கமா உங்களுக்கு? ஓகே, அப்போ நெல்சனுக்கு வந்துட்டு பர்த்டே. ஓகே, எத்தனாவது பர்த்டே உங்களுக்கு? எத்தனை வயசு இருந்தது? 8 வயசு. ஓகே, நெல்சன் 8 வயசு பர்த்டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. என்ன நிறைய சொந்தக்காரெல்லாம் வந்துருக்கிறாங்க, எல்லாம் கேக்கெல்லாம் கட் பண்ணி ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, அப்போ நேற்று நெல்சன் பர்த்டேக்கு வந்து ஒருத்தவங்க விஷ் பண்ணுறாங்க. விஷ் ஹாப்பி பர்த்டே. நீங்கள் லைஃப்பில் வந்து ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பில் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களுமே நெல்சனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு சொல்லி நெல்சனை பிளஸ் பண்ணி விஷ் பண்ணி மிக்கி மவுஸ் மினி மவுஸ்கிட்ட வந்து நெல்சனுக்கு கிஃப்ட்டை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. என்ன? தேங்க் யூ. ஓகே, அப்போ கிஃப்ட் வந்து ஹாப்பியா உங்களுக்கு? மிக்கி மவுஸ் மினி மவுஸ் டான்ஸ் எல்லாம் போட்டு ஹாப்பியா? கொஞ்சமாக நிறைய ஹாப்பியா? நிறைய ஹாப்பி. ஓகே, அப்போ நெல்சன் பர்த்டே அப்படி ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லி யார் கிஃப்ட்டை கொடுத்துருப்பாங்க? உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே, அப்போ எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ யார் கொடுத்துருப்பாங்க? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கொடுத்துருப்பாங்களா? ஆ, இல்லை, வேறு சொந்தக்காரர் யாராச்சும்? அக்காவா? அக்கா கொடுக்கல. என்னத்துக்கு அக்கா? என்ன காரணத்துக்கு அந்த அக்காவை சொல்கிறீங்க? என்ன ரீசன் அக்காவை சொல்கிறது? ஆ, என்ன ரீசனுக்கு அந்த அக்காவை சொல்லிங்க? அக்கா 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 தான் வந்து கிஃப்டாக கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி. அக்கா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்க மாட்டால அக்கான்னு சொல்றீங்க அப்படியா? ஆனா அக்கா கொடுக்கலையே. நீங்க இப்ப அக்காவை சொல்லிட்டீங்க, கொடுத்தவங்க வந்து கோயிக்கப்படுறாங்களே. நாங்க கஷ்டப்பட்டு மிக்கி மவுஸ் மினிஸ்டர் அப்படி கிஃப்டா கொடுத்து விட்டுருக்கோம். நெல்சன் பர்த்டே வந்து ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லி நெல்சன் வந்து ஈஸியா அவங்க அக்காவை சொல்லிட்டாருன்னு சொல்லி கோயிக்கப்படுறாங்க. கோயிச்சா பிரச்சனை இல்லையா? கோயிக்க. ஓகே, அப்ப இதுக்கு நிக்கிறாங்க நிறைய பேர். என்ன இதுக்கு நிறைய பேர் நிக்கிறாங்க? இதுக்கு நிக்கிறாங்க. யாராச்சும் கிஃப்டா கொடுத்துட்டு சத்தம் போட அனுப்பிப்பாங்க? நிற்கிற கல்யாணம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு சத்தம் போட அனுப்பா. இருக்குமா? சான்ஸ் இருக்கா? அப்படி யாரை பார்க்குறீங்க? ஆ, அப்படி யாராச்சும் கொடுத்துருப்பாங்களா? இல்லையா? ஓகே, அப்போ யார் அக்கா தான் கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ராங்க. அப்படியா? அப்போ யார் கொடுத்தேன்னு பார்ப்போமா. அப்போ நீங்கள் சொன்னது பிள்ளையா இருந்தா? நீங்கள் அக்காவை கெஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அக்கா கொடுக்கல. ஆனால் அக்கா பிள்ளையா இருந்தா நீங்கள் சொன்னது? ஆ, பிள்ளையா இருந்தால் மிக்கி மவுஸ் டான்ஸ் பண்ணிடுமா? ஓகே, அப்போ யாருன்னு பார்ப்போமா. ஓகே, அதாவது வந்து நெல்சன் பர்த்டேனு 8வது பர்த்டேன்னு நெல்சன் வந்து 8 வயசு. ஸோ நெல்சன் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி நெல்சனை ஹாப்பி ஆகணும்னு சொல்லி ஜாக்கு இப்படி கிஃப்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் நெல்சன் சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட அக்கா என்ன பேர்? ஜூலியா. ஓகே, எங்கே இருக்கிறாங்க அக்கா? ஃப்ரான்ஸ். இல்லை, என்ன? ஓகே, அப்போ அக்கா தான் வந்து இப்படி பெரிய ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லி கிஃப்டாக கொடுத்து அனுப்பியிருக்கேன். ஹாப்பியா உங்களுக்கு? ஓகே, அப்போ என்ன சொல்ல போறீங்க அக்கா கிஃப்டா கொடுத்ததுக்கு? தேங்க்யூ அக்கா. என்ன? ஓகே, அப்போ நாங்களும் வந்து விஷ் பண்ணிக்கொள்கிறோம். அக்கா ஆசைப்படுற மாதிரி நெல்சன் வந்து லைஃப்லாம் ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பில் ஆசைப்படுற எல்லா விஷயங்களுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு சொல்லி நாங்களும் விஷ் பண்ணிக்கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூ. ஆ, தேங்க்யூ ஸோ மச். சிட்டி தான்.